எல்லாருக்கும் வணக்கம். சார் அற்புதமாக பேசிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரில. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய தலைமை ரசிகர்கள், சாய் ரமணி சாரும் உட்பட. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தலைமை ரசிகைகளில் நானும் ஒருத்தி, அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். 3-4 வயசுலேருந்தே ரஜினி சார் தான். அவர் கதை சொன்னால் தான் சாப்பிடுவேன், அவர் கதை சொன்னால் தான் தூங்குவேன், மருந்து சாப்பிடுவேன், மாத்திரை சாப்பிடுவேன், எல்லாம். அதனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது ரஜினி சாருக்கு எழுதி போட்டாங்க, என் பொண்ணு உங்கள் மேலே பைத்தியமாக இருக்கா, ஆனால் வயசு 3 தான், உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா, கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து 2 நாளில் ரஜினி சாருக்கு கல்யாணம், திருப்பதிக்கு கிளம்பிட்டுருக்காரு. அப்போவும் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, நான் போய் மீட் பண்ணேன், எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாரு. அப்போ ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு இல்லை, எடுக்கலை. ஆனால் அவரோட ரோபோவில் இணைஞ்சு நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து ஐ கன்சிடர் தட் ஆஸ் அ பிக் பிளெஸ்ஸிங். அண்ட் அவருடைய சிஷியன் லாரன்ஸ் மாஸ்டர், அவருடைய காஞ்சனாவில் நடித்து எனக்கு ஒரு பெரிய பிரேக் கிடச்சிது இண்டஸ்ட்ரியில். இப்போது ஃபிலிம்ஸில் வந்து நான் கொஞ்சம் ப்ராமினென்ட் ரோல்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு காஞ்சனா தான் காரணம். காஞ்சனா 2ல் மாஸ்டர் கூப்பிடல, ஆனால் மொட்ட சிவா கெட்ட சிவாவில் ஒரு க்யூட்டான கேரக்டர் மாஸ்டரும் சாய் ரமணி சாரும் என்னை சூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்காக. ஐ எம் வெரி ஆனர்ட், ஐ எம் வெரி பிளெஸ்ட். இந்த ஒரு முக்கியமான நாளில் நானும் இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ரிலீஸ்லேருந்து பல பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். முதல் நாள் நம்ம ஷூட் பண்ணும்போது சார் December 1st 2015 சென்னை ஃபுல்லாக வெள்ளம். ஆனால் நாங்கள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம், ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளெல்லாம் தண்ணி முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு. நீந்தி ஷூட்டிங் எடுத்தோம், அப்புறமா பிளாக்அப் பண்ணிட்டீங்க. ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள்னு தெரியல, பட் அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது போல இருக்குது. 8 மணிக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகிறது, எல்லாம் அங்கேயே ஸ்டாண்டர்ட் கார் நகரில் ஏதோ நகரில் ஃபுல் சிட்டியில் வெள்ளம். அண்ட் ரிலீஸ் டைமில் எக்கச்சக்கமான ஆல்மோஸ்ட் 1 year டிலே ஆகி தான் நம்ம படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இது கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் பிரச்சனைகள். இந்த பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். அதில் எந்த ரகத்தை சேர்ந்தவர்களால் பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து என்ன பிரச்சனை எதிர்பார்க்க முடியாதோ அந்தந்த ஃபார்ம்லலாம் இந்த படத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் ஆக்சுவலாக இந்த டிக்ஷனரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு வார்த்தையை சேர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், சாய் ரமணி அப்படின்றது. அதாவது ஒரு திரைப்படத்தை எடுத்து ரிலீஸ் செய்கிற வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வந்து அது எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு உழைப்பாளி அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் அவருக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த உழைப்பாளர் தினம் அன்னைக்கு உழைப்பாளி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருடைய ரசிகர் சாய் ரமணி சார், இவருக்கு 50th day நம்மளுடைய படம், இதை கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.